अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अन्फुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्लला व मन युद्लिल फला हादियला व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीकला व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। أعوذ بالله من الشيطان الرجيم ربي أدخلني مدخل صدقين وأخرجني مخرج صدقين واجعل لي من لدنك سلطانا نصيرا। கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று மதியம் பிஜேயின் அயோக்கியத்தனங்களை குறித்து தற்பொழுது நேரலையிலே உங்கள் முன்னிலையில் பேசுவதாக நாம் சொல்லியிருந்தோம். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவராக பிஜே இருந்த காலகட்டத்தில் அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு முன்னதாகவே அவர் ஜமாத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கின்ற காலத்திலேயே 28 நிமிட ஆபாச ஆடியோ ஒன்று வெளியானது. அந்த ஆபாச ஆடியோ குறித்து அதிலே பேசியவர் பிஜே தான் என்று துளிகூட நாங்கள் நம்பவில்லை. குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது பிஜேக்கு எதிராக செய்யப்பட்ட சதியாக, சூழ்ச்சியாக, இது ஒரு மோசடியாக, இது மிமிக்ரி செய்திருக்கிறார்களோ, அல்லது அவருடைய ஆடியோவை வைத்து, அவருடைய குரல் வளத்தை வைத்து சாஃப்ட்வேர் மூலம் ஏதோ செய்திருப்பார்களோ, அந்த ஃப்ரீக்குவன்சி வைத்து ஏதாவது எடிட் செய்திருக்கிறார்களா என்று தான் நாங்கள் நினைத்தோம். காரணம், மிக கேவலமான முறையில் உடன் பிறந்த சகோதரிகளிடம் ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், அவன் அந்த செயல் குறித்து அந்த இருவரிடத்தில் பேசும், இருவர் சம்பந்தமாக ஒரு பெண்ணிடத்தில் பேசுகிற அந்த ஆபாச உரையாடல் அது. இதை கேட்கின்ற கட்டத்தில் நாம் நமக்கு மதிப்புமிக்க ஒருவரை வைத்திருக்கிறோம். மிக அருவறுப்பாக, ஆபாசமாக, கேவலமாக அவரை பற்றி அவர் குரலில் வெளிவந்திருக்கிறது. இதை நம்ம கேட்கக்கூடாது. இதை யார் வெளியிட்டார்களோ அவங்க வந்து, நாங்கள் தான் வெளியிட்டோம், எங்களுக்கு இந்த ஆதாரங்கள் இப்படி இப்படி கிடைத்தது என்று வந்து முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து ஜமாத்தின் சார்பாக கெடு கூட வழங்கப்பட்டது. 10 நாளில் இதை வெளியிட்டவர்கள் முன் வந்து நிரூபிக்கணும்லாம் சொன்னோம். அதுக்கு பிறகு யார் இதை பரப்பினார்களோ அவர்கள் முன் வரலை. அப்போ எந்தளவுக்கு பிஜே சம்பந்தமாக நினைத்திருந்தோம் என்றால், இது திட்டமிட்ட ஒரு செட்டிங் செய்து இவரை இழிவுபடுத்தணுங்கிறதையே கங்கணம் கட்டி செய்கிறாங்க என்று நாங்கள் நினைத்தோம். குறிப்பாக என்னை பொறுத்தவரை, நான் பல ஊர்களில் பல மீட்டிங்கில் வந்து கடுமையான முறையில் இதை பரப்பியவர்களுக்கு எதிராக நான் பேசியிருக்கிறேன். இப்போ கூட அவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த கிளிப்பிங்கை போட்டுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஒரு ஆடியோ வெளியாகிறது, அப்பல்லோ ஹனீஃபா என்பவரோடு பிஜே பேசியதாக வந்த ஆடியோ அது. அந்த ஆடியோவை வைத்து கொண்டும் நாங்கள் புரிந்து கொண்டது, ஃப்ரீக்குவன்சி மூலமாக ஒரு ஆளுடைய குரலை வச்சு எதை வேணாலும் செட்டிங் பண்ணலாங்கும்போது 28 நிமிஷமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த 6-7 நிமிடம் தயாரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அதை கடந்தோம். இவர் மீது ஒரு எண்ண ஓட்டம் கூட இருக்கணும்ல, ஒருவேளை தப்பு செஞ்சுருக்கிறாரு, சரி மனுஷன்தான், யார் தான் தப்பு செய்யலை, பலவீனப்பட்டார் போல, இந்த மாதிரியான மன ஆறுதலையெல்லாம் வைத்து அவரை வைத்து நாம் இயக்கத்தை பயணிக்கலை. இவர் தப்பு செய்யவில்லை, இவர் மீது அபாண்டமாக அவதூறு பரப்புகிறார்கள், அநியாயமான முறையில் கட்டவிழ்க்கிறாங்க என்று கவலைப்பட்டு தான் கடுமையான முறையில் இறங்கி எதிர்த்தரப்பினர்களை சந்தித்தோம். அதில் கூட இவர் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து ஒரு 7 அல்லது 11 நிமிட ஆடியோ வெளியாகிறது, வெளிவரும் என்று அறிவிப்போடு வெளியாகிறது.
மாஸ்கான்ஜாவடி என்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணோடு இவர் தொடர்பு வைத்திருந்ததாகவும், அந்த ஆடியோவில் இவர் பேசிய பேச்சுக்கள், அந்த ஆடியோ வெளிவந்ததில் பார்க்கும் பொழுது அந்த தவறான செயலை அவர் செய்வதாகவும், அந்த மானக்கேடான செயலை செய்து போதாது என்று வேறு வேறு பெண்களையும் அழைத்து வா என்று அந்த பெண்ணிடத்திலேயே கேட்டுக்கொண்ட அந்த மிக கேவலமான ஒரு ஆடியோ வந்து வெளியாகுது. அப்போ நாங்கள் நினைத்தது என்னென்னா, இது ரொம்ப மோசமானது. நாங்கள் நினச்சது ரெண்டு தான். ஒன்று, இப்படி ஒரு மோசமான முறையில் பிஜே பேசியிருக்க மாட்டார். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சது. ஆனால் இந்த ஆடியோவை எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியது ஃபசலுல் இலாஹி என்பவர். அவர் அனுப்பிட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இது அல்லாஹ் மீது ஆணை, இது பிஜே தான் பேசியது, இது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் என்னை நாசமாக்கட்டும் என்று சொல்லி அந்த ஆடியோவை எனக்கு அனுப்பினார். அனுப்பி ஒரு அட்ரஸையும் போட்டு அனுப்பினார். இந்த பெண் எந்த பகுதியை சேர்ந்தவர், அவர் கணவர் யார், எல்லா விவரத்தோடு அனுப்பினார். நான் ரொம்ப ஆதங்கப்பட்டு பிஜேட்ட தொடர்பு கொண்டு, இப்படியெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்க, இதை சும்மா விடக்கூடாது, ரெண்டில் ஒன்று பார்த்துறணும் என்று அப்பவும் அது அவதூறுனே நான் அதை எதிர்கொள்கிறேன். அதற்கு பிறகு பெண் தரப்பினர்கள் பிஜேட்ட போய் கேட்குறாங்க. அதற்கு முன்னாகவே பிஜே என்ன செய்கிறார், ஒரு ஆடியோ வெளிவர இருக்கிறது என்று இலங்கையை சேர்ந்த அமீர் சாஹித் போன்றவர்கள்லாம் பரப்ப ஆரம்பித்த உடனே, ஒரு சின்ன ஒரு ரிகர்சலாக ஒரு ரீல் விட்ட உடனேயே, அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ ஒரு ரீலை விட்ட உடனேயே, இப்படி ஒரு ஆடியோ வெளியாக போகிறது என்று குற்றம் உள்ள மனசு தான் குறுகுறுக்கும் என்பார்கள். சம்பந்தப்பட்ட பிஜே என்ன செய்கிறார், அந்த பெண்ணுடைய சகோதரிகிட்ட ஃபோன் பண்ணி, ஒரு ரகசியமான விஷயம், யாருக்கும் தெரியக்கூடாது, உன் கணவர் கூட தெரியக்கூடாது என்று ஒரு ஆடியோ பேசுவார். அப்படி பேசும்போது, இந்த மாதிரி நானும் உங்கள் சகோதரியும் பேசின அந்த ஆடியோ வெளியாயிருச்சு, இந்த ஃபோனை ரிப்பேர் கொடுத்ததில் அது வெளிவந்துருச்சு போல் தெரியுது, அது நாளைக்கு வெளியிட்டுருவாங்க, ரெண்டு மூணு நாள் வெளியிட்டுருவாங்க, உங்கள் வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா அது மிமிக்கிறின்னு சொல்லிடுங்க, இங்கே கேட்டாங்கன்னா நானும் சொல்லிடுறேன், இல்லாட்டி ஜமாத்துக்கு அவமானம், உங்கள் வீட்டுக்கு அவமானம், எங்கள் வீட்டுக்கு அவமானம்னு சொல்லி இவர் அதை சரி கட்டுக்கிற ஆடியோ ஒன்று. அதெல்லாம் இப்போ வலைதளங்களில் வெளியாகிருக்கு. இப்படி சரி கட்டின ஆடியோவை வைத்துத்தான் அந்த பெண் வீட்டார் ஜமாத்திடம் முறையிடுவதற்கு முன்னால் பிஜேயிடம் போய் பேசுகிறார்கள், நீங்கள் தான் எங்கள் வீட்டு பெண்ணிட்ட பேசியிருக்கிறீங்க, இதற்கு நீங்கள் நடந்து கொள்கிற விதம் என்னென்னா, இவ்வளோ கண்ணியமான பொறுப்பு, அதே மாதிரி பிரச்சார களம், இதையெல்லாம் விட்டு ஒதுங்கிருங்க, அதை சொல்கிறதுக்கு இவர் தகுதி இழந்துட்டார் இல்லையா, இவ்வளோ மானங்கிட்ட ஒரு காரியத்தை செஞ்சவர் அதை செய்யக்கூடாது என்பது தான் பெண் வீட்டாருடைய டிமாண்ட். அதை அவர் என்ன செய்கிறார், வேக வேகமாக என் மீது அவதூறு பரப்பப்படுகிறது, அது அவதூறு இல்லை என்று நாளை நிரூபிக்கப்பட்டாலும் நான் பொறுப்புக்கு வரமாட்டேங்கிற மாதிரி, இது அவதூறுங்கிற கான்செப்ட்லேயே அவர் தன்னுடைய அறிக்கைகளை எல்லாம் வெளியிடுகிறார். வேக வேகமாக ராஜினாமா பண்ணுறாரு, இது அவதூறுங்கிற கான்செப்ட்லேயே வெளியிடுறார். அப்போ இவர்கள் சுதாரித்து கொண்டது என்னன்னா, இவர் வந்து இன்னைக்கு நம்மளை ஏமாத்துறாரு, கடந்த காலங்களில் இவருடைய அசிங்கங்கள் மூடி மறைக்கப்படுவதற்கு மற்ற எதிர்த்தரப்பினர்கள் வைத்த டிமாண்ட், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பேசுறதுக்கு இவர் தகுதியற்றவர், பொதுமேடை சந்திக்க அருகதையற்றவர், பொது வாழ்க்கையில் பயணிக்க இவருக்கு யோக்கியதை இல்லை, இவர் அயோக்கியர் என்பதை டிமாண்டாக வைத்து, நான் அப்படி பயணிக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு அவர் சொன்னதற்கு பிறகு துரோகம் இழைச்சிட்டாரு, இன்றைக்கி வந்து தலைவராக இருந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏமாத்திடுவார் என்று சொல்லி அவர்கள் தரப்பிலிருந்து இந்த பெண் வீட்டார்ட்டு சொல்லப்படுது. அப்போ இவர்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், மேலாண்மை குழு உறுப்பினர்கள்னு சந்திக்கிறாங்க. அதில் கலீல் ரசூல் அவங்கள சந்திக்கிறாங்க. இவர் பிஜேட்ட அந்த குடும்பத்தினர், அவர் பெண் குடும்பத்தினர் பிஜேட்ட பேசின ஆடியோக்கள், பிஜே ஒரு ஆடியோவை சொல்லி இதை மிமிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதாவது நானும் சொல்லிடுறேன் நீனும் சொல்லிடுறேன்னு சொல்லி அதை சரிகட்ட எடுத்து பேசின ஆடியோ எல்லா ஆடியோக்களையும் கொண்டு வந்து ஜமாத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. ஜமாத்தும் அவரை விசாரிக்கிறது. விசாரித்தது எதை வைத்து, வெளிவந்த அந்த அசிங்கமான ஆடியோ என்பது அல்ல, அந்த வெளிவந்த அசிங்கமான ஆடியோவில் பேசியது நீங்கள் தான், அதை சரி கட்டுவதற்காக வேண்டி அந்த பெண் வீட்டார்ட்ட பேசுனீங்களா, அந்த ஆடியோவும் வெளிவந்திருக்கிறது, இப்போ எங்கள்கிட்ட ஆதாரமாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்க,
என்று சொல்லி அவர் விசாரிக்கப்படுகிறார். அப்படி விசாரிக்கப்பட்டு அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். அது வரைக்கும் அவர் விசாரிக்கப்படலைன்னு வைங்க, அந்த விசாரணை நடக்கலை, அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, பெண் வீட்டார் என்றால் வரட்டும், பெண் வரட்டும், நான் ஒத்தைக்கு ஒத்தை பார்க்குறேன், என்னவா இருந்தாலும் ரெண்டில் ஒன்று சந்திக்கிறேன், என் குரலை வந்து டெஸ்ட்டுக்கு ஒப்படைங்க, நீதிமன்றத்தை முறையிடுகிறேன், எதை சொல்லியிருந்தாலும் அது வேற. இவருடைய அசிங்க செயல் வெளி உலகத்துக்கு வந்து நாற்றம் எடுத்து விட்டது, நாறிடுச்சு. நாறி போனதற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட மேப்படியா நீந்தானா, இதான் கேள்வி. உன் குரலில் இருக்கிறது. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நினைச்சோமே, இந்த ஒரு ஆபாச ஆடியோ கேட்ட உடனே உலகத்துல வந்து இப்படி ஒரு ஆபாசமா தயாரிச்சிருக்காங்கன்னா இப்படி பிஜே பேசுவாரா என்று ஃபர்ஸ்ட் பேசணும், இவ்வளவு மோசமா பிஜே பேசியிருக்க மாட்டாருன்னு. ஆனா அதை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு என்ன முடிவு எடுத்துருந்தீங்களா, இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாரே, பிஜே மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்துல எவனும் கிடையாது, இதை நாங்க முடிவெடுத்தது. அப்ப ரொம்ப வேதனைப்பட்டோம், இந்த அளவுக்கு நம்ம இவரை நம்பணுமே. அப்போ ஒருவேளை அந்த அப்போலோ அணிபாட்டை பேசுனதோ சரி கட்டினதோ அல்லது 28 நிமிஷம் இதெல்லாமே உண்மைதானா, அதுலாம் நம்ப வச்சு நம்மளை கழுத்து எடுத்துருக்கிறாங்களா, மொத்த ஜமாத்தையும் ஏமாத்திருக்கிறாரா என்கிற குழப்பம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த தருணத்தில் கூட கலீல் ரசூல் அவங்கள்ட்ட நைட்டு நேரத்தை நான் சொல்லி அனுப்புகிறோம், நானே சொல்கிறேன், நீங்கள் போங்க, போய் பிஜேட்ட கேளுங்க, இந்த ஒரு விஷயம் வெளி வந்துடுச்சு, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஏற்கனவே அப்போலோ அணிபாட்டை பேசுனதெல்லாம் வெளி வந்துச்சு இல்லை, அப்போவே சொல்லியிருந்தா அதுக்கு உரிய முறையில் நம்ம நடந்திருக்கலாமா இல்லையா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ கலீல் ரசூல் சொல்கிறாங்க, நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம் இது, எடுத்த நடவடிக்கை இது, நம்ம ஏன் அதை கிளறுவானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை பிஜி அதை மறுத்து அதெல்லாம் மிமிக்கிறீங்க, இது ஒன்று தான் உண்மைன்னு சொன்னார்னா அது விட்டுருவோம் இதுதான் அப்படின்னு. இவர் தரப்பில் என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம், அதுலேயும் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோமான்னு தெரியட்டுமேன்னு அனுப்பிச்சோம். அப்போ இவரும் கரீமும் போய் சந்தித்து பேசும் பொழுது அப்பா பிஜே சொன்ன பதில் என்ன, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சில சிக்னல் கொடுத்தேன், நீங்கள் அதை புரிஞ்சிக்கல, நீங்கள் மீண்டும் என்னை வந்து பொறுப்பில் கொடுத்துட்டீங்க போட்டுட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா, இதுக்கு பிறகு தானே வந்து 3 மாத காலம் நீங்கள் ஊம மாதிரி இருந்தீங்க, உள்ளுக்குள்ளே வந்து மையத்து கடிதமாக என் மீது செட்டப் செய்யப்பட்டது, நானாக குற்றத்தை ஒப்புக்கொண்டேன், தியாகி மாதிரி கடிதத்தை சில பேருக்கு அனுப்பிச்சிங்க, யாருக்கும் பரப்ப வேணான்னு சொல்லிக்கிட்டீங்க, அந்த 3 மாத காலம் நீங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு, இந்த பிஜே ஒத்துக்கொண்ட குற்றச்சாட்டுக்கு நீக்கியிருக்கிறாங்க ஜமாத்து, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயல் அம்பலப்பட்டுருச்சு, இது மற்றவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாதிரி ரகசியமாக ஒருவர் சம்பந்தப்பட்ட பிஜேவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெண்ணோ அல்லது பெண் தரப்பினர்கள் யாரோ வந்து முறையிட்டு அதில் பிஜே விசாரிக்கப்படலை, இவரது வித்தியாசமான கேஸு, ஊரெல்லாம் உலகமெல்லாம் நாரி போய் மேப்படியா யாருன்ற கேஸ் இது, அப்படித்தானே வந்தீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல, உங்களை நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல, உங்கள் வேலை என்ன, பொதுவாக ஒருத்தர் அசிங்கப்பட்டுட்டார்னு வைங்க, சமுதாயத்தில் அசிங்கப்பட்டார், குற்றம் இழைச்சிட்டார், அந்த குற்றம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, ஒத்துக்கிட்டீங்கல்ல, நீங்கள் ஒத்துக்கிடாமல் இன்னைக்கு நாடகம் ஆடுறீங்கள, ஆடியோ என்றால் மிமிக்ரி, வீடியோ என்றால் அது மார்ஃபிங் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அப்போவும் நாங்கள் ஏமாந்தா இருந்திருப்போம், எப்போ பெண் தரப்பினர்கள்லேருந்து வராத வரைக்கும் நாங்கள் ஏமாந்துருப்போம், அப்படி பயணிச்சிருக்கணும், அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அல்லாஹ் உங்களை நாளைக்கு மறுமையில் பார்த்துக்குவான். ஆனால் உலகத்தில் நீங்கள் எல்லாம் வெளிப்படையாகி ஒப்புக்கொண்டதற்கு பிறகு இவர் என்ன மாதிரியான அயோக்கியத்தனங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னா, முதல்ல இதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, ஜமாத்தின் மீது அபாண்டமாக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு போடணும், அத்தனை கோடி திருடிட்டாங்க, இத்தனை கோடி திருடிட்டாங்க, மோசடி பண்ணிட்டாங்க, திருடுவதற்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை அள்ளி எறியணும், பெரிய கோட்டை போட்டால் இந்த சின்ன கோடு மறைஞ்சிரும்ங்கிற தத்துவத்தில் இருகோடு தத்துவத்தில் இறங்கினாங்க, அது எடுபடலை. அதுக்கு பிறகு என்ன எடுத்தாங்க, ஜமாத்தோடு ஒப்பந்தமிட்டிருக்கிற சில பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு பேசி அங்கே தொழுக வரவங்கள்ட்ட குழப்பத்தை உண்டாக்கி அந்த பள்ளியை இழுத்து புற்ற ஒரு அபூஜகளுடைய வேலையை கையில் எடுத்தாங்க, அதுவும்
உங்களுக்கு எடுபடலை. இப்போ அடுத்த கட்டமாக என்னன்னா, மாநில நிர்வாகிகள் பிஜே சம்பந்தமாக பேசிவிட்டால், அல்லது பிஜே சம்பந்தமாக பேசுறது ஜமாத்துக்கு உரிய வேலை கிடையாது, ஜமாத்துக்கு எத்தனையோ பணிகள் இருக்கிறது, போகிற போக்கில் ஒரு எளிய மார்க்கத்திலேயோ ஒரு இனிய மார்க்கத்திலேயோ அல்லது பொது இடங்கள்லேயோ ஒரு சர்ச்சையாக வரும் பொழுது, அல்லது இவர்கள் தரப்பில் எதையாவது ஒரு அபாண்டத்தை போய் பரப்பிவிடுபடுகிற ஊருக்குள்ளே வந்து பிஜேஏ நீக்கப்பட்டார் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தாலே தவிர ஜமாத் சொல்கிறதும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இவருடைய பாலியல் சேட்டையை நார் அடித்து இதுக்கு தாங்க இவர் நீக்கப்பட்டிருக்காரு, நாங்கள் கொள்ளையடிக்கலைங்க, நாங்கள் ஏமாத்துலைங்க, இதில் ஏதாவது தப்பு நடந்தால் நீங்கள் அல்லாட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்து போகக்கூடிய நேரத்தில் இவர் ஒரு சூட்சமத்தை ஒரு அயோக்கியத்தனத்தை கையாளுறார். என்ன, யாரெல்லாம் இவருக்கு எதிராக பேசுகிறாங்களோ, அல்லது ஜமாத்தின் மாநில நிர்வாகிகள், மாநில பேச்சாளர்கள், அவர்களை எதிர்த்து இவர் பேசுறது ஒரு வகை, அவர்களை திட்டுறது ஒரு வகை, அவர்களை பேசி அவர்களுடைய சின்ன சிறு குறைகள் மனிதன்கிற இயல்பில் வருகிற யதார்த்தமான தவறுதலாக திட்டமிட்டு செய்யப்படாத தவறுதலாக வருகிறதை பெரிய பூதகரமாக்கி இவருடைய அசிங்கத்துக்கு சப்பக்கட்டு செய்கிற ஒரு வகை. அது இல்லைன்னு வைங்க, இவனுங்களை சைக்காலஜியாக ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எதை சொன்னால் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, எதை சொன்னால் அப்படியே முடங்கி போயிடுவாங்க, அப்படியே ஒடுங்கிடுவாங்க, அடங்கிடுவாங்க, இனிமேல் நம்மளை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க, இனிமேல் நம்முடைய அசிங்கங்களை மறைச்சிடலாம், கொஞ்ச காலத்துக்கு அப்படியே தலை தூக்கிடலாம் என்ற திட்டத்தில் இவர் செய்திருக்கிற எடுத்திருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் என்னென்னா, ரெண்டு மூணு பேரை நேர்ந்து விட்டு, இதுக்குன்னே நேர்ந்து விட்டு மனித மிருகங்கள் மாதிரி அவர்கள் பேசுவார்கள். சாதாரணமாக பேசுகிறாங்க, இவர்களால் நேர்ந்து விடப்பட்டவர்கள் எப்படி பேசுகிறாங்க, அவங்க பேச்ச கேளுங்க, ஒரு முஸ்லீம் ஒரு மறுமை நம்பரும் அப்படி பேசுவானான்னு நீங்கள் பாருங்க, வல்கரா, கேவலமா, ரொம்ப அருவறுப்பு, ஆபாசமா, அந்த கேட்கக்கூடியவர்கள் மனசு கூசுகிறது இல்லை, அவங்க குடும்பத்தாரையெல்லாம் இழுத்து அவருடைய மனைவியையும் பிள்ளைங்களையும் விவாத பொருளாக்கி அதை கொண்டு வந்து சந்தி சிரிக்க விட்டால், அதுவும் நாரடிக்கப்பட்டதற்கு பிறகு என்ன செய்வாங்க, ஆஹா எதுக்குடா இவன் வம்பு, ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஒரு மனிதரை பார்த்து மற்றவர்கள் பயப்படுறாங்கன்னா, இவன் வாயில் விழுந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்கன்னா, அவனை மாதிரி மனிதர்களில் மோசமான யாரும் இல்லை, அந்த கருத்தில் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்களே, அதுக்கு தகுதியான நாலு பேரை இவங்க நேர்ந்து விட்டு இவர் என்ன பண்ணுறது, திட்டு, இல்லாத பொய்களை சொல், அவதூறுகளை சொல், மாநில நிர்வாகிகள் மாநில பேச்சாளர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களுடைய மனைவிமார்கள் ரோட்டில் இழுத்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நார் அடித்து எப்படி அவங்க ஆட்களை அவங்க வார்த்தை எடுத்துக்கிறாங்கன்னா, பாலியல் குற்றச்சாட்டில் பிஜே நீக்கப்பட்டார்னா யாரோ ஒருத்தர் வாயை திறந்தா போதும், அப்படியா, அந்த பாலியலில் ஈடுபட்ட பெண் யார், உன் மனைவியா, உன் சகோதரியா, இப்படின்னு கேட்டால் சைக்காலஜியாக வாய் முடிடுவான்ல, இதுக்கடா நமக்கு வேண்டாத அப்படி போயிடுவான்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அந்த மாதிரி ஆட்களை, அந்த மாதிரியோட நோயுள்ள ஆட்களை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இவர் ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். இதில் கூடுதலாக என்னென்னா, பச்சை அவதூறுகளை சொல்லி 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 எழுத்துக்களால் பரப்பி பரப்பி வந்தால், ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் போச்சுன்னு வைங்க, மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உண்டாக்குறது, அதாவது ஓஹோ தௌஹீத் ஜமாஅத் நிர்வாகிகள் எல்லாரும் அப்படித்தான் போல இருக்கு, எல்லா நிர்வாகிகளும் பெம்பளை மேட்டரில் மாட்டிக்கிட்டவங்க போல, எல்லாரும் மோசமானவங்க தான் போல அப்படின்னு ஒன்று, சரி இவரும் மனிதன் ஒரு தப்பு செஞ்சுருக்காரு, அவங்களவில் இவர் பெரிய ஆய்வாளர் தானே என்று அவர் பக்கம் சாயணும். இல்லைன்னு வைங்க, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இவ்வளோ அசிங்கத்தை பண்ணிட்டு தப்பு செய்யாத ஒரு பிஜேயை மிமிகிரி பண்ணி ஏமாத்திட்டாங்களே என்று ஏமாத்தி கொண்டு வரணும். இந்த திட்டத்தின் கீழே இந்த பிஜே என்ன மாதிரியான அயோக்கியத்தனத்தை கையில் எடுத்துருக்கிறாருன்னா, மாநில நிர்வாகிகள் மாநில பேச்சாளர்கள் யாரெல்லாம் இவருக்கு எதிராக பதில் சொல்கிறாங்களோ அவங்க எல்லா குடும்பத்தையும் நாரடிக்கணும்னு கையில் எடுத்துருக்கிறார். அடுத்தவங்களுடைய மன உணர்வுகளை காயப்படுத்தி அதில் இன்பம் காண்கிற தன் அரசியலை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய அயோக்கியம் இந்த பிஜே. இதில் பார்த்தீங்கன்னா, ஜமாத்து சார்ந்து பிஜே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தாலும், ஜமாத்து நிர்வாகிகளுடைய அந்த மார்க்க ரீதியான நிலைப்பாடுகள், அறிவிப்புகள், முடிவுகள் அல்லது அவர்களுடைய உரைகள், அந்த முரண்பாடுகளை வைப்பதாக இருந்தாலும் அது யதார்த்தம்.
யாரும் வைக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கிற யாரை பற்றியும் யாரும் அவர் சார்ந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறதோ அவர் சார்ந்த அந்த ஒரு ஆய்வுகளை பற்றி குறை சொல்வதோ அவர்களது விமர்சிப்பதோ அது ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜமாத்து வந்து தேவைப்பட்டால் பதில் சொல்லும், தேவையில்லை என்றால் பதில் சொல்லாது. இவர் ஜமாத்துக்கு எதிராக என்னவெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாரோ அதுக்கு ஜமாத் பதில் சொல்லியும் இருக்கிறது, சிலது தேவையற்றது என்று விட்டும் இருக்கிறது. அது ஜமாத்தை சார்ந்தது. ஆனால் ஒவ்வொரு நிர்வாகியின் மனைவி மக்களை இழுத்துட்டு வந்து, இவன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் புள்ள எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் மகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவங்க அப்பா எப்படிப்பட்டவன் தெரியுமான்ற அந்த குடும்பத்தை இழுத்து கேவலப்படுத்துகிறாங்களே, அந்த பிஜே தரப்பினர்களாக இருக்கட்டும், பிஜே தூண்டி விடுகிற பிஜேவாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தினர் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க, என்ன பாவம் பண்ணாங்க, அந்த அளவிற்கு அவர்களை காயப்படுத்தணுங்கிற ஒரு நோய் பிடிச்சி அலையிறீங்களே, அதனால் நான் கேட்குறேன். இதையெல்லாம் சொன்ன உடனே அப்படியே ஒடுங்கி முடங்கி போயிடுவாங்கன்னு அவர் நினைக்கிறார், தப்பு கணக்கு போடுறார். ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வும் வேற வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது பிஜேக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நிர்வாகிகள் அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றி பேசுகிறதும் அவங்க மனைவிமார்களை பற்றி பேசுகிறதும் அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி பேசுகிறது எல்லாம் ரொம்ப காயப்பட்டு வேதனைப்பட்டாலும், எல்லாம் நீ ஏன் பார்த்துக்க இந்த சைத்தான்களேன்ட்டு போவார்கள். ரோட்டில் போகிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது இடையில் வருகிற சாக்கடை பன்றிகளை கல்லெறிந்து கொண்டே இருந்தால் போகிற இலக்கை அடைய முடியாதுன்னு சில பேர் அப்படி போவார்கள். எப்போ பார்த்தாலும் குறுக்கிடுதேன்னு சொல்லி ஏறி மிதிச்சுட்டு போகிறவரும் இருப்பார்கள். அதனால் நீங்கள் வந்து எல்லா நிர்வாகிகளையும் எல்லா பேச்சாளர்களையும் ஜமாத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் என்னத்தை அடித்தாலும் அவனுக்கு அமைதியாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க, நமக்கு எதிராக பேசவே மாட்டாங்கன்னு நினைப்பீர்களானால் முதல்ல இன்றைக்கே மாற்றிக்கிங்க. என் சார்பாக நீங்கள் பேசியதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜமாத்து சார்பாக நீங்கள் ஜமாத்து சார்ந்து பேசிய எதற்கும் அது ஜமாத்து பார்த்துக்கொள்ளும், அது ஜமாத்தை சார்ந்தது. அதில் நான் ஜமாத்துடைய முடிவில்லாமல் அனுமதி இல்லாமல் நான் பேசுவதற்கு எனக்கும் எந்த அதிகாரம் இல்லை. நீங்கள் என் குடும்பத்தை பேசிகிட்டு இருப்பீங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு ஜமாத்து பதில் சொல்லாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ரோட்டில் நாலு பேர் என் பொண்டாட்டி பிள்ளைய பேசினா இழுத்து போட்டு நாலு மீதி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுக்கு ஜமாத்தில் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, கேட்க மாட்டோம். அந்த அடிப்படையில் இவர் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிஜே வந்து ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு செய்தி எடுக்கிறார். இவர் எப்படி திருமணம் முடித்தார், பேரணாம்பட்டில் வந்து என்னுடைய மனைவி வந்து பேரணாம்பட்டில் மதரசாலை படித்தாங்களாம், படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து காதலிச்சேனா, பிள்ளைய கொடுத்துட்டேனா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான், பாக்கர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு கேட்டிங்களா இல்லையா? அப்போவே நான் என்ன சொன்னேன், இந்த அயோக்கியனுக்கு எதுக்கு பதில் சொல்லணும், சனியை தொலையுதுன்ற இருந்தேன். ஆனால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து கோயபல் சத்துவம் ஆயிடக்கூடாது, மீண்டும் 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 ஒரே பொய்யை சொன்னால் அது உண்மையாகுங்கிற நிலைக்கு நம்ம விட்டுறக்கூடாது. அதனால் அசத்தியத்தின் மீது சத்தியத்தை ஓங்கி எரியணுங்கிற ஒரு நெருக்கடிக்கு ஆளாகித்தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். பேரணாம்பட்டில் தான் இந்த திருமணம், எனக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்தில் என்னுடைய மனைவியை பொறுத்தவரை சென்னையில் அவர்கள் தங்களுடைய ஊர் திரு தொண்டி பக்கத்தில் திருப்பாலக்குடியிலிருந்து மதுகபு ஜமாத்தினர்களோடு பிரச்சனை, பராத்து சம்பந்தமான ஒரு பிதாத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் அங்கிருந்து தலைமை நாடித்தான் சென்னைக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க களஞ்சிய மதரசாவில் படிக்க போனாங்க, ஒரு வாரம் கூட இல்லை அந்த மதரசா அவங்களுக்கு சூழ்நிலை செட் ஆகலை. அதற்கு பிறகு மதுரவாயில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு டீச்சராக போயிட்டாங்க. அந்த நேரத்தில் காலம் சென்ற எம்எம் சைஃபுல்லா அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க ஜமாத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கல்மண்டபத்தில் இருக்கும்போது அவருடைய வீட்டில் என்னுடைய மாமியார் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ நான் அவரை சைஃபுல்லா அவங்கள சந்திக்கிறேன், என் மனைவி நான் அப்போ முகத்தை கூட பார்த்தது கிடையாது, அவங்கள சந்திக்கிறேன். நான் பேரணாம்பட்டில் அப்போ இமாம் பிரச்சாரத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி அல் ஜமியத்து சலஃபியா என்று பேரணாம்பட்டில் சொல்லக்கூடிய இந்த ஜமாத்து வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்காங்க. அவங்க இப்போ பிஜேவுக்கு ஆதரவாகத்தான் அங்கே செயல்படுறாங்க. ஆதரவுனா தமிழ்நாடு தொழில் மாற்றிட்டு விலகிட்டாங்க, அவங்க பிஜேட்டு ஆதரவு தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் அங்கே தான் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நான் சென்னைக்கு போகும்பொழுது எம்எம் சைஃபுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க, இப்படி இவங்களுடைய மகள் இருக்கிறாங்களாம், அவங்க மதுரவாயில் வந்து இப்போது டீச்சராக இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாமே, நீங்கள் விருப்பம் தான் திருமணம் முடிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க.
அப்படி வச்சுட்டு வந்தோன்னா நான் மீண்டும் பேரணாம்பட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கும் எம்எம் சைஃபுல்லாவுக்கு இடையிலான தொடர்பு தான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பாக்கர் அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த ஊரில் மதுகப்பு பிரச்சனைக்காக வேண்டி அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க, கொள்கைவாதிகள், நீங்கள் முடிச்சுக்கலாமேன்னு கேட்டாங்க. பாக்கர் அவர்கள் வந்து என் தகப்பனாருக்கும் அவங்களுக்கும் வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க நல்ல பழக்கம். அந்த காலத்துலேருந்து அவங்க பழக்கத்தின் அடிப்படையில் அவங்க பரிந்துரை பண்ணி தான் நான் கடையநல்லூரில் இஸ்லாமிய கல்லூரியில் படிக்க போனேன், படித்தேன். அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ரெண்டு ஊரை சார்ந்த பெண்களை சொன்னாங்க. ஒன்று அந்த நேரத்தில் வந்து நாகூரில் இருந்து ஒரு பெண்ணை சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் செட் ஆகலைன்னொன்னே இந்த பெண்ணை அவங்க பரிந்துரை பண்ணாங்க. நான் யோசிச்சு சொல்கிறேன், ஃபோட்டோ அனுப்பி வைங்க, நான் அதை எங்கள் வீட்டில் காட்டிட்டு சொல்கிறேன்னு தான் சொன்னேன். நான் அவங்கள பார்க்கல. அதுக்கு பிறகு பிஜேயுடைய மைத்துனர் காலம் சென்ற ஹிதாயத்துல்லா அவர்கள், ஏன்னா நாங்கள் தலைமைக்கு போனோம்னா மூன் பப்ளிகேஷன் அவர் ஹிதாயத்துல்லா அவர்களை சந்திக்கிறது எங்களுக்கு நாங்கள் அதிகம் சந்திப்போம். அவங்க பெண் வீட்டாருக்கு பரிந்துரை பண்ணுறாங்க, இல்லை இவரை திருமணம் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பெண் வீட்டார்கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ தான் நடந்துச்சு. இதுக்கு பிறகு அந்த பெண் வீட்டாரை சந்திக்கிறோம், எம்எம் சைஃபுல்லா என் கூட வராரு, பெண்ணுடைய உறவினர்கள்லாம் சந்திக்கிறாங்க, நாம் ஒப்புதல் தரோம். அதற்கு பிறகு பேரணாம்பட்டில் முறைப்படி கடிதம் தரோம். அந்த நம்ம பெண் வீட்டார் சார்பிலையும் அவங்க ஊர்லேருந்து ஓலை வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓலை வாங்கி பேரணாம்பட்டு ஜமாத்துக்கு அவங்க ஒப்படைக்கிறாங்க. அப்போ காலம் சென்ற அன்வர் பாஷா அவர்கள் அங்கே அல் ஜமியத் சலஃபியாவுடைய மூத்த உறுப்பினர். அங்கே இருக்கக்கூடிய தற்பொழுது அதே ஜமியத் சலஃபியாவுடைய தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பஷீருதீன் அவர்கள் தான் அன்றைக்கி திருமணம் ஹுத்துபா உரை நிகழ்த்தி திருமணம் பண்ணி வச்சாங்க. பேரணாம்பட்டிலேயே ஒரு சகோதரருடைய இல்லத்தில் வைத்து வளிமா கொடுத்தோம். அன்றைக்கி காலையில் தான் கோயம்புத்தூர்லேருந்து என் குடும்பத்தினர் வராங்க, அன்றைக்கி காலையில் தான் சென்னையிலேருந்து அவர்கள் குடும்பத்தினர் வராங்க. அன்றைக்கி மாநில செயற்குழு சனிக்கிழமை, மாநில செயற்குழு கடலூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மாநில நிர்வாகிகள் நாங்கள் அழைக்க முடியாத நிலை. அப்போ பாக்கரையும் நாங்கள் கூப்பிட்டோம், பிஜேயை கூப்பிடல அப்போ. அந்த ஏன்னா அவர் வெளியூருக்கெல்லாம் வரமாட்டார், பயம், அந்த திருமணத்துக்கு வெளியூருக்கு பயணிப்பது இல்லைன்னு அப்போ இருக்குதுன்னு சொன்னதுனால அவர் கூப்பிடலை. அப்போது பாக்கர் வந்து இல்லை செயற்குழு இருக்குன்னு மறுத்துட்டாங்க. இதான் நடப்புங்க. இதை இவ்வளவு பேசுகிறாங்கள்ல, என்னமோ புள்ள கொடுத்துட்டானா, பேரணாம்பட்டு மதரசால ஓதிக்கிட்டு இருந்துச்சான், அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டானா, கூடையே சுற்றிக்கிட்டு இருந்தானா, எல்லா பஸ்லேயும் அலைஞ்சானா, பாக்கர் தான் பிரச்சனையை தீர்த்து வச்சாரான், உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம், இவனெல்லாம் இன்றைக்கி பிஜேயை பேசலாம்னு கேட்குறாங்க. அவன் பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்கள இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சுருந்த ரஹமத்துல்லா பேசக்கூடாது, நான் அதை செய்யலை, நான் அப்படி செஞ்சேன்னா நான் கேட்குறேன், அவ்வளவு கேடு கெட்ட ஒரு காரியத்தை செஞ்சவனை நீங்கள் தாயியாக வச்சுருப்பீங்களா முதல்ல? அப்படி தான் தௌஹீத் ஜமாத் அன்றைக்கி இருந்துச்சா? பேரணாம்பட்டுக்காரங்க வச்சுருப்பாங்களா முதல்ல? இன்றைக்கி எடுப்போம். இது எல்லாமே இந்த அவதூறுகள் எல்லாமே இது அவதூறுன்னு தெரியும் பிஜேக்கு, 8 மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த மாதிரி சிலரை பேச தூண்டுறாரு. நீ தானே கடிவாளம், பிஜேயை கூப்பிட்ற, நீ 1 நம்பர், நீ யோக்கியனா இருந்தா, நான் கேட்கறது நீ 1 நம்பர் நேர்மை உள்ளவன் காட்டு. நீ ஊர் ஊருக்கு போய் பேசி உன்னுடைய நியாயத்தையும் உன்னுடைய ஒழுக்கத்தையும் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீ சரியான நேர்மை உள்ளவன். இந்த விஷயத்துல ரஹமத்துல்லா பொய் சொல்றான், நான் உண்மை பேசுற உத்தமன்னு நிரூபிச்சு காட்டணும். பகிரங்கமா உன்னை கூப்பிடறேன்னா வாங்க, வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டில் வச்சு ஒரு மேடையை சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல் ஜமியத்து சலஃபியா தான் நடுவர்கள், உங்கள் ஜமாத் தானே, உங்களுக்கு ஆதரவாளர்கள் தானே, வச்சுக்கோங்க நடுவர்கள். பாக்கர் பேசி வைத்து பாக்கரையும் கூப்பிட்டு வாங்க. பாக்கர் தான் பஞ்சாயத்து பேசினாருங்கிறீங்களே, பாக்கரையும் கூட்டிகிட்டு வாங்க, இருக்கிறார்ல, கண்டிப்பாக உண்மைக்கு சாட்சி சொல்லட்டுமே. பாக்கர் அவர்களையும் கூட்டிகிட்டு வாங்க, மேடையில் ஏற்றுங்க, பேசுவோம். 2 தான், நீ யோக்கியனா நான் யோக்கியனா பேசுவோம். என் திருமணம் எப்படி நடந்துச்சு, நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணி நீ நீக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு ஆடியோவை போடவே வேணாம்ப்பா, மீண்டும் மீண்டும் கதறுவியா, நீ அதை போட்டாலே உனக்கு கதறலாயிருமே, வேணாம். என்ன மரியாதை குறைவாக பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு வழிவகையை அவர் செஞ்சிட்டார், அதை இழந்துட்டார். அவருடைய ஆடியோவை கேட்டாங்கன்னா அவரை வந்து மரியாதை இல்லை, அயோக்கியன் இல்லை, மகா கேடு கட்ட முள்ள மாதிரின்னு சொல்லலாம், அவ்வளோ மோசமான ஆள் இருந்தாள். அப்போ இவ்வளவு ஒரு கேவலமான செயலை செஞ்சிட்ருக்கிற பிஜேட் நான் கேட்குறேன், இப்போவும் சொல்கிறது ஒரு குடும்பத்தினர்களை காயப்படுத்தி உனக்கு உங்களுக்கு என்ன அப்படி மகிழ்ச்சி ஆகுதுங்கிற, அப்படி என்ன சந்தோஷம்? ஆனால் அதற்கு பதிலடியாக நாங்கள் இறங்கும் பொழுது மாவுளை உளுந்த முடி எடுக்கிற மாதிரி தான் எடுப்போமே தவிர உன் குடும்பத்தை நான் பேச மாட்டேன். பிஜேயினுடைய மனைவியை பற்றியோ, பிஜேயுடைய மகளை பற்றியோ, மகனை பற்றியோ
இதெல்லாம் கடந்த காலத்தில் ஜமாத்திலிருந்து வெளியேறியவர்கள் பேசினார்கள். மனைவியின் ஃபோட்டோ வெளியானதுக்கே நான் கொந்தளிச்சு பயன் பேசியிருக்கேன் பல ஊர்களில். ஏன்டா பாவிகளா, பிஜே பிடிக்கலன்னா பிஜே எதிர்த்துக்கலாமேடா, அந்த அம்மா என்னடா பாவம் பண்ணாங்க, அந்த அம்மா அப்படி ஃபோட்டோவை ஏன்டா வெளியிட்டீங்கன்னு நான் கடுமையாக பேசினேன். இன்றைக்கும் அதுதாங்க, எனக்கும் இந்த அயோக்கியனுக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனைக்கு அந்த தாய்க்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை கொடுப்போம். அவங்க யார், நாளைக்கு மறுமையில் வந்து என்ன ஏன்டா இழுத்தீங்க, நாளைக்கு அவங்க கேட்டக்கூடாது. இன்னையும் அவங்கள மதிக்கிறோம், அவங்க பிள்ளைங்களையும் மதிக்கிறோம். அவங்க பிள்ளைங்க யாருன்னு, இந்த அயோக்கியனுக்கு பிள்ளையாக பிறந்தவங்கிறத தவிர வேறு என்ன செஞ்சாங்க அவங்க, பாவம் ஒன்றும் இல்லை. அதனால் அவங்கள பற்றி நாங்கள் பேச மாட்டோம். என்ன பேசினாலும் சரி, நீ 100 பேரை விட்டு கத்து, எங்கள் குடும்பத்தை நார் நாராக கிழிச்சு பேசுறியா பேசு, அல்லாட்ட முறையிடுவோம். ஆனால் உனக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். நீ எத்தனை பேரை விட்டு பதில் சொன்னாலும் சரி, கத்துனாலும் சரி, கேலி பண்ணாலும் சரி, கிண்டல் பண்ணாலும் சரி, மீம்ஸ் போட்டாலும் சரி, ஃபோட்டோ எடுத்து கண்ட இழவுகளை எழுதினாலும் சரி, பிஜேயின் கடிவாளத்தால் தான் இந்த அயோக்கியர்கள் இயங்குகிறார்கள். 1 நம்பர் அயோக்கியம் உன்னைத்தான் நான் சாடுவேன். பிரச்சனை உனக்கு எனக்கும் தான், எதிர்வினை உனக்கு எதிராகத்தான் நிற்பேன். எந்த வகையில் வந்தாலும் அந்த வகையில் வருவேன் இன்ஷா அல்லாஹ். இனிதானே சந்திப்பீங்க ஒன்றுன்னா, இப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க. ஜமாத்து சார்ந்த பிரச்சனையாக ஜமாத்து பேசும். நீங்கள் என் சார்ந்து எடுத்து விட்ட காரணத்தினால் என் தரப்பு விளக்கத்தை பதிவு செஞ்சிட்டன்ல. நீ தானே அவதூறு பரப்புனீங்க, தலைவன் நீ தானே, வா, நீ யோக்கியனாக தான் வரணும். பேரன் அப்படி தேதி அறிவிங்க, எல்லாமே உங்களுடைய வாய்ப்பு தான். எப்போ வேணாலும் அறிவிங்க. பேரனாப்பட்ட தேதி அறிவித்து ஜம்யத் சலஃபியா நிர்வாகிகளை நடுவராக்கி மூத்த நடுவராக பாக்கரையும் உட்கார வச்சு என் திருமணத்தை பற்றி அங்கேயே சர்ச்சை ஆக்குங்க, பேசுங்க, விளக்கம் சொல்கிறேண்ணா. உன்னை பற்றியும் பேசுவோம். உன்னுடைய ஆடியோவில் நீ நாரடிக்கப்பட்டு எப்படி எங்கள்கிட்ட கூணி குறுகி ஒப்புக்கொண்டாயோ அதில் வந்து வீடியோவுக்கு வராமல் விட்டது தப்புன்னு இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிட்டு புலம்புறாங்களே. இந்த ஆளை இழுத்து போட்டு வீடியோ எடுத்து மிதிச்சிருக்கணும்னு சொன்னாங்களே, எங்களுக்கு தெரியாது. விசாரணைக்கு கடைசி வரைக்கும் ஆடியோவில் ஒப்புக்கொண்டதே பெருசு. அதுவும் அந்த நேரத்தில் கத்தல் என்ன, முனகல் என்ன, ஜமாத்தில் ஈடுபட மாட்டேன், தலையிட மாட்டேன், தொல்லை இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காதுன்னு கதறல் என்ன, யோக்கியம் கதறுவானா, நான் கொந்தளிக்கிறேன்ல, நீ ஆம்பளையாக இருந்தால் வாடான்னு கூப்பிட்றேன்ல, நீ கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா, நீ பண்ண அசிங்கத்துக்கு இந்த அசிங்கம் இல்லை, நீ பண்ணலை, பிஜே என்பவர் இந்த அசிங்கத்தை பண்ணலை, நான் பண்ணலிங்க, என் மேலே அநியாயமாக சொல்லிட்டாங்க, வாங்கடா சொல்லியிருக்கணுமா இல்லையா, என்னை கழுத்தை கட்டி வச்சுட்டாங்களா, கழுத்தில் இறுக்கிட்டாங்களா, சுருக்களை தொங்க விட்டாங்களா, சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அசிங்கத்தை மூடி மறைக்கிறதுக்கு எடுத்திருக்கிற எல்லா அயோக்கியத்தனங்களும் தேவையில்லாத ஆணிகள், அதை புரிஞ்சுக்குங்க. என்ன எடுத்தாலும் சரி, உங்கள் மனக்கணக்கை முதல்ல உடச்சிருங்க. இவனுக்கு என்ன பேசினாலும் ஜமாத்துக்குன்னு ஒரு வட்டை வச்சுருப்பாங்க, நம்மகிட்ட வரமாட்டாங்கன்னு நான் வருவேன். என்ன வேணாலும் நீங்கள் பேசினாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டுண்டே இருப்பேன். என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி நீங்கள் எப்பெல்லாம் பேசுகிறீங்களோ, நீங்கள்ல நீங்கள் 4 பேரை நேர்ந்து விட்டு பேசினாலும் அது பிஜே பேச்சாகத்தான் நான் பதில் சொல்வேன். இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், நீங்கள் சில மனித மிருகங்களை பேச விட்டுருக்கீங்களே, அவர்களுடைய மனைவி மக்கள் கூட நான் பேச மாட்டேன். அவங்க என்ன இந்த ரோலில், அவங்க யார், அவங்க அப்பாவிகள், அவங்கள நான் இதில் இழுக்கவே மாட்டேன். நான் அந்த அயோக்கியர்களை கண்டுகொள்ளவே மாட்டேன். அயோக்கிய கூட்டத்தின் தலைவனை மிதித்தால் அனைத்தும் அடங்கிவிடும் என்றால் உங்கள்கிட்ட தானே வருவேனா, அதை கவனத்தில் கொண்டு நான் சொல்கிறேன். இந்த ஜமாத்து வட்டம் மாவட்டம் இதெல்லாம் ஒரு வரையறை என்பது எப்போனா, ஜமாத்து சார்ந்த பிரச்சனைகளை ஜமாத்து சொல்வதற்கு தான் அந்த வரையறை. ஒரு தனி மனித மானம் பாதிக்கப்போ ரசூலா காலத்தில் என்ன நடந்துச்சு, ஒரு நபித்தோழர் என்ன கேட்டார், அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும் தானே, அல்லாஹ்வின் தூதரே நான் போகிறேன், ஒருத்தர் என்னுடைய உடமையை பறிக்கிறார், அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், நீ எதிர்த்து போராட வேண்டும். இது கவர்மெண்ட் இருக்கும்போது ரசூலா சொல்கிறாங்க இதை. அதையும் மீறி ஒரு வேளை வந்து அவர் என்னை கொன்று விட்டால் நீ ஷஹீதாகி விடுவாய், நான் அவரை கொன்று விட்டால் நீ குற்றவாளி ஆக மாட்டாய், இதெல்லாம் ஹதீஸ் தானே. நான் கேட்குற ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் ஒருத்தருடைய உயிரை பறிப்பதற்கான ஒரு நெருக்கடி ஏற்பட்டால், ஒரு குற்றவியல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவர்மெண்ட் தான் டீல் பண்ணும். ஆனாலும் அந்த உணர்வுக்கு ரசூலை என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க, திடீர்னு நடக்கிற பிரச்சனைக்கு ஒருத்தன் தனிப்பட்ட பாதிப்புக்கு ஆளாகும்போது, அவன் குடும்பம் பாதிப்புக்கு ஆளாகும்போது அவன் எப்படி அந்த கோபத்தை பிரதிபலிப்பானோ அந்த கோபத்திற்கு ரசூலை முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையா.
நபிகளாரே முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் போது ஜமாத்தினை கோடு போட்ட வைக்கும், என்ன நடந்தாலும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு வைக்கும். நீங்கள் அப்படி தப்பு கணக்கு போட்டு தான் பேச விட்டுருக்குறீங்க. நாளையும் நீங்கள் பேசுவீர்கள் இன்ஷால்லா. உங்கள் ஆட்களை விட்டு நல்லா பேசுங்க. அனைத்திற்கும் நான் பிஜேக்கு தான் பதில் சொல்வேன். என்னென்ன இன்றைக்கி நான் வந்து சாம்பிளாக முழுமையாக முடிச்சிருக்கிறேன், இவ்வளவு தான். நல்லா தைரியமாக இருந்துக்குங்க. உங்கள் மனைவியை பற்றியோ, உங்கள் மகளை பற்றியோ, உங்கள் மகங்களை பற்றியோ பேச மாட்டேன் இன்றைக்கி இல்லை, இன்ஷால்லா என்றைக்கும் பேச போகிறது இல்லை. அது தேவையும் இல்லை எங்களுக்கு. உங்களை தோல் உரிப்பேன். ஆடியோ வந்திருக்குல்ல, நீங்கள் என்னடான்னு கேட்டால் சில சகோதரர்கள் வீடியோ வெளியிட்டுருங்க, பேசாமல் வீடியோ வெளியிட்டுருங்கன்னு. ஒரு அடிமை கூட்டத்தை உண்டாக்கிட்டாரு. ஆடியோ வந்தால் மிமிக்ரின்னு சொல்லிக்க, வீடியோ வந்தால் மார்ஃபிங்னு சொல்லிக்க, அதையும் மேலாக ஒன்று நடந்தே இருந்தாலும், என் தலைவன் விபச்சாரமே சேர்ந்திருந்தாலும் அவன் பெரிய ஆய்வாளன்னு சொல்லிக்க. அப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்குனதுக்கு பிறகு உங்களுக்கு எதுக்குங்கிறேன். எங்களுக்கு 28ல் பேசுனீங்களா இல்லையா, அப்போலோ அனிபாட்டை பேசுனீங்களா இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சிங்களா இல்லையா, இதெல்லாம் தேவையில்லை. தமிழ்நாடு தௌஹி ஜமாத் உங்களை நீக்கியிருப்பது, நீங்கள் ஒரு பெண்ணிடத்தில் அசிங்கத்தை செய்துவிட்டு இது போதுமானதல்ல, இன்னும் சில பெண்களை அழைத்துவா என்று கூப்பிட்டு நீங்கள் காஞ்சி கிடக்கதாக புலம்பிய புலம்பல் அது உண்மைதான் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டதால் நீக்கப்பட்டீர்கள், இவ்வளவுதான். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இவ்வளோ அயோக்கியத்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளோ காலம் ஆச்சு? மீண்டும் வெளிவருபத்தீங்களா? நீங்கள் எவ்வளவு மூடி மறைக்க நினச்சாலும், அது வானத்திற்குள்ளே இருந்தாலும் பூமிக்குள்ளே இருந்தாலும் பாறைக்கு உள்ளே இருந்தாலும் எகுத்தி பிகல்லாம் அல்லா நாடினால் வெளியே கொண்டு வந்துடுவான். சரிங்களா, உங்களுக்கு வெளி வந்துருச்சு. நீங்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை போன்று கற்றுக்கொண்ட படிப்பினை ஒன்று இருக்கணும். வெளி வந்துருச்சுல்ல, அவர் தவறு செஞ்சிட்டார்ல, மன்னிப்பு கேட்டார்ல, ரப்பனா லலம்னா அன்புசனான்னு ஒதுங்கிட்டார்ல, அந்த மாதிரி தான் நாம் உங்கள் பிள்ளைகளாகி நாம் நடந்துக்கணும். நானே தப்பு செஞ்சாலும் அப்படி ஒதுங்குறதான ஒழுங்கு. நீங்கள் அதை செஞ்சீங்களா? ம், ஜமாத்தே உங்களால் கூணி குறுகி தலை குனிந்து கேவலப்பட்டு நிற்கிது. ஒரு மாநில செயற்குழு, அவசர செயற்குழு ரமலானில் வச்சுருக்காங்க திருச்சியில். பிஜே மீதா நடவடிக்கை உண்மை, அவர் ஒப்புக்கொண்டார், நாங்கள் நிரூபிச்சிட்ருக்கிறோம். இவ்வளோ பெரிய அசிங்கத்தை செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி என்னடானா, ஒரு ஷாப்பிங் மாலில் போய் அந்த ஆள் போஸ்ட் கொடுத்துட்ருக்குறான்னு அவ்வளோ பேர் கொந்தளிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்துச்சா? பாவங்கள், குற்றங்கள் இதெல்லாம் அல்லாட்ட எப்படி விசாரிக்க போகிறாங்கிற எந்த உணர்வாக இருந்துச்சா? நீங்கள் மார்க்கத்தை எந்த அளவுக்கு வளைச்சிங்க, இதை மறைக்கிறதுக்கு நீங்கள் செஞ்ச அயோக்கியத்தனை ஒன்று ரெண்டா? பிஜேயின் பித்தலாட்டங்கள்னு குருவாடி சவால் இப்போ வண்டி வண்டியாக போட்டாரே, உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? ஒன்று ரெண்டு அயோக்கியத்தனம் பண்ணிங்க, சகாபாக்களை விபச்சாரம் செய்தது மாதிரி சித்தரிச்சிங்க, சகாபாக்கள் எல்லாம் விபச்சாரம் செய்தார்கள் மாதிரி சித்தரிச்சிங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் கூட சில பெண்கள் அப்படி தான் முன்ன பின் இருப்பாங்க கண்டுகொள்ளாதேன்னு சொல்ல தூண்ண மாதிரி சித்தரிச்சிங்க. எப்படி அதிசுகளை வளைச்சிங்க, உங்களுக்கு மார்க்கத்தை கேடயமாக்குனீங்க, தேவைக்கேற்ற மாதிரி வளைச்சிங்க, திருச்சிங்க. இப்போ என்னடானா, எதுவுமே உங்களுக்கு எடுபடலைங்கிறதுக்காக வேண்டி மாநில நிர்வாகிகள், பேச்சாளர்கள், ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை எழுத்து பேசுகிறீங்களே, அவங்க கவலைப்படுறது, கண்ணீர் வடிக்கிறது அல்லாட்ட முறையிட்டு தனிங்க. ஒருத்தனுடைய மவுத்தில் கூட நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா, அப்போல்லாம் இவன் சும்மா இருந்தவன் இப்போ என்னடா வாயை திறக்க போகிறான்னு நீங்கள் நினச்சிட்டு தானே இறங்குனீங்க. இன்ஷா அல்லாஹ் ஒன்றை குறிச்சிக்குங்க. ஒன்று, நீங்கள் மவுத்தாகணும், இல்லாட்டி நான் மவுத்தாகணும். அது வரைக்கும்